எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்க அன்புடன் அந்தரங்கத்துல இருக்கிற ஒரு கதையை தாங்க பார்க்க போறோம். இதை படிச்சுட்டு உங்களுக்கு தோன்ற விடைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த லெட்டரை இந்த வாரம் ஒரு பெண்மணி தான் எழுதியிருக்காங்க. அவங்களோட வயது 46, அவங்க கணவரோட வயது 49. 16 வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க. இவங்க திருமணமான புதுசுல கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற குடும்பங்க. சந்தோஷமா அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாட்களா அவங்களோட கணவர் அவரோட கல்லூரி தோழியை பத்தி அடிக்கடி வீட்டுல பேசிட்டு வராராம். எனக்கு வேலை கிடைச்சதுக்கே அவங்க தான் முக்கியமான காரணம். ஆனா இப்ப வந்து அவங்க ஆதரவற்ற நிலையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் தான் உதவணும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காருங்களாம் வீட்டுல. ஆனா கல்யாணம் ஆன 21 வருஷத்துல இதுக்கு முன்னால அந்த தோழியை பத்தி இவர் ஒரு டைம் கூட சாதாரணமாவோ எதேச்சையாவோ பேசினதே கிடையாதுங்களாங்க. ஆனா இப்ப திரும்ப திரும்ப சொல்றதுனால என்னால நம்ப முடியல, எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்களை எங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து தங்க வச்சுப்பாருன்னு சொல்லி கூட பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தகுந்த ஆலோசனை கொடுக்குமாறுதான் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு சகுந்தலா கோபிநாத் அவர்களும் நிறைய பதில்களை அவங்களுக்கு விடைகளா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல என்ன தோணுதுங்கிறதையும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சம்பந்தப்பட்டவங்களுக்கு உதவியா இருக்கும்.